பெரிய பாண்டி என்னடா தக பாண்டி ஒத்துக்கோ மறக்காத நீதான் அந்த தப்பு பண்ணிருக்க ஐயோ நான் தப்பு பண்ணலன்னு நினைச்சேன் ஆனா இன்ன அந்த தப்பு பண்ணலடா அதான்டா நான் பண்ண பெரிய தப்பு ஓ மூஞ்ச பார்த்தா தான் தப்பு பண்ண மாதிரி தெரியுது ஏ முகமே அப்படிதான்டா தப்பான முகம் அப்பா மாதிரி டேய் உங்கள்ள யாராவது தப்பு பண்ணி இருந்தீங்க நான் பொல்லாதவள ஆயிடுவேன் நாங்க பவளத்துக்கிட்ட பண்ண ஒரே தப்பு சிரிச்சு சிரிச்சு பேசுனதுதான் சிரிக்க சிரிக்க பேசுறதுனால பொண்ணுங்களுக்கு கடவாப்பல் வலிக்குமே தவிர கர்ப்பம் உண்டாகாதுமா என்ன கிண்டலா பண்றீங்க இறங்கி வாங்கடா சந்தேகப்பட்டு இந்த வயசுல நான் இப்படி ஒரு தப்பு காரியம் செய்வேனா இல்ல செய்ய முடியுமா மரியாதையா நீங்க வரியா இல்ல நாங்க வரட்டுமா நான் வர மாட்டேன் எனக்கு ஒண்ணும் தெரியாது சத்தியமா நான் இந்த தப்பை செய்யல நீ கெட்ட கெட்டுக்கு சத்திய வரையா இந்த காரியம் நீதான் செஞ்சிருப்ப இல்ல அப்படி என்ன நம்பலனா நாளைக்கு அவளுக்கு குழந்தை பிறந்த உடனே குழந்தையோட முகத்தை பாரு ஜாரிய வச்சு நீயே புரிஞ்சுக்குவ வெக்கம் கட்ட ஜென்மம் மறுபடியும் நடிக்கிறது கை குறுக்குறதா வண்டியடியா இந்த பார்சல் அனுப்பணும் ஆபீஸ் வந்து அப்பா கொண்டு வரையும் அதான் வண்டி பேருக்கிட்ட பறந்தது இந்த நாலு நாள் பார்சல் அனுப்புறது எங்க வேலை இல்ல புரியுதா உனக்கு எங்க புரிய போகுது இந்த இத்தனூடு பார்சல்லாம் போஸ்ட் பாக்ஸ்ல போடணும் லாரி சர்வீஸ்ல அனுப்பணும்னா பார்சல்லாம் பெருசு பெருசா இருக்கணும் இந்த எலிக்குஞ்சு பார்சல்லாம் நாங்க எடுத்து போக மாட்டோம் வண்டியடியா பார்சல் அனுப்பணுன்றதுக்காக உங்க அப்பா கிட்ட சொல்லி ஆளு கீழே வச்சு அடிச்சா குடல ஊருக்கு மாலை போட்டுருவேன் யோ இந்த பாரு நான் தனியா இருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க நல்லா பீமசேன மாதிரி ரெண்டு அண்ணன் என் கூட இருக்கான் சேர்ந்து மோதனும் ஒப்பா புதஞ்சிருவாரு யோ வண்டி அடிய ஓடில யோ அடேப்பா என்ன யாழ படபடன்னு பறந்துட்டு போய் புரிஞ்சுதா குறைச்சு குறைச்சு மனசிலாயி எனக்கு பறையன தோணுச்சு எங்க அயாள் பறையா விட்டானே யோ இத மேஜ மேல தான் வைக்கிறதா உள்ள இருந்து வையா நீ போய்க்கோ சின்ன பாண்டி தமிழ்நாடு பாஞ்சாலி போடுற மாதிரி உரு உரு வந்துட்டே இருக்கு குண்டு குண்டு இருக்குமா நல்லா உயிரக்கா என்ன லாரி ரூட் மாதிரி போகுது ஐயா இங்க சின்ன பாண்டிங்கிறது நான் தான் தம்பிக்கு தமிழ்நாடு தானே ஆமாண்ணே இந்த அன்போட அண்ணேன்னு கூப்பிடுறது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தவிர வேற யாருக்கு வரும் ஏன்னா நம்ம ஊர் ரூட் எங்க வந்து வரீங்க அது ஒரு பெரிய கதை தம்பி அதை பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு ஒரு மணி ஆர்டர் வந்திருக்கு இந்தாங்க இதுல ஒரு கையெழுத்தை போடுங்க இதுல ஏதோ எழுதிருக்க படிச்சு பாருங்க வரட்டுமா புத்திய காட்டுற பத்தியா பணத்தை கூடியா அதான் தம்பி அவசர செலவு கொஞ்சம் கைய வச்சுட்டேன் கைய வச்சுட்டியா இப்ப நான் உன் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி பணத்தை அடியா தம்பி நான் நேர்மையானவன் நாணயமானவன் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன் ஆமா உன் பொருள் எனக்கு எதுக்கு பணத்தை எடு இதுல கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா என்ன அர்த்தம் சட்டப்படி நீங்க என்கிட்ட பணம் வாங்கிட்டீங்க
ஏற்கனவே ஒரு கண்ணு இடமா இருக்கு, இன்னொரு கண்ணு இடமா இருக்குள்ள பணம் தேடு. என்ன தம்பி மிரட்டுறீங்க, உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வந்தது, அதுல ஒரு 200 ரூபாய கைய வச்சுட்டேன், திருப்பி கொடுத்துட்றேன். அப்படி முடியலன்னா உங்கள மாதிரி 4 பேர்த்த கைய வச்சாவது கொடுத்துட்றேன். உன்னை கேட்டீங்களே, நீ ஏன் தமிழ்நாட்டுல இருந்து கேரளாவுக்கு டிரான்ஸ்பர் ஆனேன்னு. இல்ல இல்ல, நானே தெரிஞ்சுட்டு நீ கிளம்பு. கேரளாவுக்கு வந்து இதே சிரிப்பு. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 காணுமே. இங்க இருக்கா? 13, 14, 15. வணக்கம், வாங்க போஸ்ட். அண்ணே, இந்த போஸ்ட்ல இருக்கிறதே வேஸ்ட். என்ன என்ன செலுத்துக்கிறீங்க? வேற ஒண்ணும் இல்லண்ணே, நீங்களும் ஒரு தமிழன், நானும் ஒரு தமிழன். அதனால என்ன? இல்ல, நேர்மையா ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கிற எனக்கு எப்பவுமே பிரச்சனை. என்ன பிரச்சனை? வேற ஒண்ணும் இல்ல, ஒரு 300 ரூபாய் கடனா கொடுத்தா உதவியா இருக்கும். இப்பதான சரக்கு வாங்க கொடுத்தேன். நீங்க மனசு வச்சா குடுக்கலாம். என்ன மனசு இருக்கு, பணம் இல்லையே. அண்ணே, நீங்க அப்படி சொல்லப்படாது, நீங்க அப்படி கேட்கப்படாது. நமக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு ஒரு 300 ரூபாய் மணி ஆர்டர் வந்திருக்கு. பணம் கொடும். இந்தாரும் கையெழுத்து போடும். என்ன பாக்குறீங்க? பணத்தை வாங்காம கையெழுத்து போட்டதா என் சரித்திரத்திலே கிடையாது. அதுதானே எனக்கும் பிரச்சனை. நான் கையெழுத்து வாங்காம பணம் கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. பெரிய காந்தி நேரு, உனக்கு ஒரு சரித்திரம் தரித்திரம். என்னைக்கு பணத்தை கொடுத்துருக்க நீ? கையெழுத்தை போடும். மாட்டேன். என் பேனாவை கொடும். இப்ப கடைசியா கேக்குறேன், இதுல ஒரு கையெழுத்து போட போறீதா இல்லையா? நானும் கடைசியா சொல்றேன், பணத்தை கொடும், கையெழுத்து போடுறேன். பொல்லாத காந்தி நேரு கையெழுத்து வர்றது. உன் கையெழுத்த நானே போட்டு போறேன். பேப்பரை குடியா. இந்த அப்படி ரெசிப்ட. பிறகு வழிய நீ வேஸ்ட். அந்த பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ, ஓடுறியா? அதிர்ஷ்ட தேவதை பூங்குளத்திலையும் என்ன வரவேற்குது. அடடே, நம்ம தம்பி போஸ்ட் ஆபீஸுக்கு டியூட்டிக்கு போய்கிட்டு இருந்தனா, திடீர்னு உங்களை பார்த்தா உள்ள வந்துட்டேன். எனக்கு கேரளாவில இருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. உனக்கு டிரான்ஸ்பர் ஆன எனக்கு என்ன டிஸ்மிஸ் ஆன எனக்குனா? எப்ப இருந்தாலும் எனக்கு தெரியவே தெரியாது இவர் யாரோ. அப்படியா விஷயம்? அது யாரு? உங்க அப்பாவா? பார்த்தா எப்படி தெரியுது? குத்து மதிப்பா அப்படிதான் தெரியுது. நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன். நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. அடடே, பொண்ணு யாரு? கேரளாவா? ஆமாமா, வீட்டு வேலைக்கு ஆள் தேவைப்பட்டது. பையன் கேரளால இருந்து இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தான். சபாஷ், வேலைக்காரியா? தம்பி, சில இடங்கள்ல வேலைக்காரிய வீட்டுக்காரியா பாத்திருக்கேன். ஆனா வீட்டுக்காரிய வேலைக்காரியா பாக்குறது இதுதான் முதல் தடவை. ஒரு 200 ரூபீஸ் இருக்குமா? 200 ரூபாயா? அந்த பொண்ணு நிலைமைய பார்த்து 200 ரூபாய் கேட்டேன். திடீர்னு அந்த பொண்ணு அப்ப மேனனோட ஞாபகம் வந்துருச்சு. அதனால 300 ரூபாயா கொடு. இந்த போஸ்ட்மேனுக்கு கேரளாவில எல்லா அட்ரஸும் அச்சுப்படி, உங்க மாமன் மேனனோட அட்ரஸ் உட்பட. சரி கிளம்பு, இதுக்கு மேல நீ இருந்தா நான் அடிபடுவ. கிளம்பு. போறேன், ஆனா அப்பப்ப வருவேன். ஆமா. என்னடே வேலைக்காரிய கூட்டிட்டு வந்த? ஏன் வந்தது வாண்டி எடுக்கிறேன்? இப்பதான் 300 ரூபாய் பத்திலே உனக்கு. தம்பி, விதி யார விட்டது? கொல்லத்துல இருந்து லெட்டர் வந்திருக்கு. அதான் கொல்ல வந்தியா? எல்லாம் நல்ல விஷயம் தான். என்னைய புது கதை விடுற? உள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்னு கொஞ்சம் விவரமா சொல்லவா? அடுத்தவன் லெட்டர் இப்படி திருட்டு தனமா படிக்கிறியா? இது அநியாயம். ஆஹா, நீ மட்டும் கட்டின பொண்டாட்டிய வேலைக்காரின்னு சொந்த வீட்லயே வச்சிருக்கிய, இது மட்டும் நியாயமா? வாங்குற சம்பளம் உனக்கே ஆக வேண்டியிருக்கு. 300 ரூபாய் கொடுத்து இன்லாண்ட் லைட் வாங்குற ஒரே ஆள் நான்டாயா? திருச்சி அழகா எச்சப்பட்டு ஒட்டியா? யோ, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அது எப்படி தெரியும்? நீ பொன் முட்டையிடுற வாத்து. நான் வாத்துன்னு எனக்கு தெரியும். நீ எல்லாம் ஒன்னு சொல்லணும். கருத்து இருக்கதை போயா. என்னது சைடு பாக்கெட்டா? இவ்வளவு நீளமா வச்சிருக்கேன். அப்பா, ஃபாண்ட் பாருப்பா, ஃபாண்ட் பாரு, ஃபாண்ட் பாரு. அப்பா நல்லா இருக்கானே. அப்பா ஃபாண்ட் பாரு அண்ணா, ஃபாண்ட். ஏன்டா நுழைய முடியாதுக்குள்ளலாம் நுழைஞ்சு கஷ்டப்படுற? அதுப்பா, புதுசா போடும்போது அப்படித்தான் இருக்கும். அப்புறம் போக போக எல்லாம் பழகி போகும். இதோட வெளிய போயிடாத, நாய் துரத்தும். அம்மா, இது எப்படி இருக்கு? ஸ்டைலா இருக்கா?
இப்பவே சின்னபாண்டி பிரச்சனைக்கு ஒரு முடிவெடுத்தாகணும். என்ன பிரச்சனை? நேத்து ராத்திரி கூடத்துல தூங்கிட்டு இருந்த சின்னபாண்டிய இவன் தான் தூக்கிட்டு போய் மாட்டு தொழுவத்துல போட்டிருக்கான். இந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்துச்சு நான் பொல்லாதவள ஆயிடுவேன். ஆமா, மாட்டு தொழுவத்துல சின்னபாண்டிய தூக்கி நானா எப்போ